வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஹெல்த் பேஸ்கெட். அயன் நம்ம உடம்புல குறைய ஆரம்பித்தவனே நம்மளை அறியாமே வந்து உடல் சோர்வு ஆகும், கண் வந்து பொலிவுத்தன்மை இழந்து காணப்படும், மனச்சோர்வுன்னு ஒரு அது ஒரு வியாதி தான் நமக்கு அது வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி விமன்ஸ் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு என்ன காரணங்கள் கண்டுபிடிக்காமல் விட்டுகிட்டே இருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சொல்லுவார், ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறத விட கொஞ்சம் 40-45 வயசு ஆன எஸ்பெஷலி லேடிஸ் வந்து உடனே வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே டெய்லி ஒரு கீரை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடணும். அதில் முக்கியமான முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, முளக்கீரை, இந்த கீரைகளில் வந்து ரொம்ப ஹை லெவல் ஆஃப் அயன் கண்டென்ட் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு 10-20 நாள் இந்த கீரை வகைகளை சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்க போகும்போது நிறைய டேட்ஸ் சாப்பிடக்கூடாது. ஒரு 2 பீஸ் ஆஃப் டேட்ஸை சாப்பிட்டுட்டு படுத்திங்கனாலே உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் தேவையான அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு கேழ்வரகு சம்மந்தப்பட்ட அடை மாதிரி பண்ணி சாப்பிட்றது, தோசை மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு தானாக உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தி ஆகும். நிறைய கேஸில் சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து அயன் குறைபாடு இருக்குது, நான் எப்படி வந்து டயட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப தப்பு. சரியான காய்கறிகள் கீரைகள் சாப்பிட்டு டயட் எடுத்து உடல் எடையை குறைக்க குறைக்க விட்டமின்ஸ் அண்ட் மிகுது, அதாவது கால்சியம் அண்ட் அயன் லெவல் தானாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆகுனா, கார்போஹைட்ரேட் லெவலை குறைக்கிறீங்க, அப்போது நிறைய கீரை காய்கறிகள் பழம் வகைகளை நிறைய சாப்பிட்றீங்க. அப்படி சாப்பிட்டுட்டு உடல் எடையை குறைக்கும் போது 10 கிலோ ஒருத்தர் குறைஞ்சிருப்பார் உடல் எடையை. அதே சமயத்தில் 7.5 இருந்த அயன் கண்டென்ட் வந்து 10.5 மாறிடும். ஏன்னா சரியான உங்கள் விடத்தில் வந்து சாப்பாடு சாப்பிடும்போது அயன் டெஃபிஷியன்சி வரவே வராது.